வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. இந்தியன் டூ கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டு வருதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சினிமா நடிகன் பொது வெளிக்கு வந்தா பாராட்டும் விமர்சனமும் வரும், அதை நாம ஏத்துக்கதான் வேணும். ஆனா இங்க சாமியில இருந்து அரசியல் சினிமான்னு கிரிக்கெட் பிக்பாஸ் வரைக்கும் நாம குத்தம் சொல்லாதவங்களே இல்லை. ஒரு சாமிக்கோ, ஒரு நடிகனுக்கோ, ஒரு டைரக்டருக்கோ, ஒரு அரசியல்வாதிக்கோ நம்ம மக்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சா அதை கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம மனசோ குரங்க விட மோசம், மாறி மாறி தாவறதால எல்லாருக்குமே ஒவ்வொரு தடுமாற்றம் வந்துட்டு தான் இருக்கு. காசு கொடுத்து படம் பார்க்குறவங்களுக்கு நிறை குறைய சொல்ல எல்லா தகுதியும் இருக்குங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை நாகரிகமாக சொல்லணும் அம்பட்டு தான். இந்த கக்கூஸில் இருக்கிறது மாதிரி பொதுவெளியில் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஆபாசமாக சொல்கிறது என்ன பழக்கமாக தெரியல. யோ, நாங்கள் படத்தை பார்த்து சொல்கிறது இதே கதையை 96 சொல்லிட்டீங்களே, அப்புறம் ஏன் அப்படிங்கிறது தான். சரி, 96 சொன்னதை கேட்டு ஊழல் ஒழிஞ்சிருச்சா? இங்கே மாற்றம் அவ்வளவு ஈஸியாக வந்துடுறதில்லை. ஒருமித்த மனநிலையை உருவாக்க ஒரு இந்தியன் படம் மட்டும் பத்தாது, இன்னும் 100 பாகம் எடுத்தாலும் திருந்தாதவனும் இருக்கான், கொஞ்சம் யோசிக்கிறவனும் இருக்கான். இது கமல் சார் சொன்ன டைலாக் தான், இவன் மெதுவாக தான் வருவான், அதான் இந்தியன் 2 கதை. கமல் சாரோ சங்கர் சாரோ விமர்சனத்துக்கு அஞ்சலை, அதை சொல்கிற விதம் அசிங்கமாக இருக்குது, அவ்வளோதான். சரி, இப்போ உங்களுக்கு புரியற மாதிரி ஒன்று சொல்றேன். நாம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், நமக்கு ஒரு முதலாளியும் இருப்பாரு. நாம இது சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு வேலை செய்யறப்போ அது நம்ம முதலாளிக்கு பிடிக்கல அப்படின்னா, அவர் பொது வெளியில நம்மளை அசிங்கமா திட்டினா நாம அதை ஏத்துக்குவோமா? அப்படிதான் உங்க விமர்சனமும். 7.5 கோடி மக்களையும் சாமியிலிருந்து சினிமா நடிகன் வரைக்கும் திருப்திப்படுத்த முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மனநிலை இருக்கணும். இதில் கட்சி சார்பில் ஒரு வன்மை விமர்சனம், ஒரு நடிகனை சார்ந்த வன்மை விமர்சனம் ஏன் இப்படி? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் விமர்சனம் செய்கிறவங்க பல சாதனைகளை ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க, அவங்க திரும்பவும் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த கேலி கிண்டல் செய்கிறவன் அதே இடத்துல உட்காந்துட்டு இனி அடுத்து வர்றவனையும் கேலி கிண்டல் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். திறமையும் ஆர்வமும் வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் வீணா போகிறவன் குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பான், எந்த தப்பையும் சுட்டி காட்டுங்க, அது தப்பே இல்லை. இன்னும் நம்ம ஊக்கப்படுத்தினா பல நல்ல சினிமாக்கள் வரும். முக சுழுக்கிற மாதிரி பொது வெளியில் பேசினாலோ எழுதினாலோ அது நம்ம வளர்ப்பையும் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சரையும் தான் முதல்ல நினைவுக்கு கொண்டு வரும். நன்றி. இப்படிக்கு வெங்கடேஷ், சவுத் ஆப்பிரிக்கா.